சூரியனுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா நம்ம மெர்க்யூரியை சொல்லலாம். அதாவது புதன் கிரகம். புதன் கிரகம் ரொம்ப ஸ்பீடாகவே நம்மளுடைய சூரியனை சுற்றுது. இந்த ரொம்ப ஸ்பீடாக சுற்றக்கூடிய இந்த கிரகத்தை இப்போ வரைக்குமே விஞ்ஞானிகள் இன்டெப்த்தாக எந்த விதமான புகைப்படமும் எடுக்கலை. அப்பப்போ நம்மளுடைய கண்ணுக்கு தட்டுப்பட்டாலுமே நமக்கு தெளிவான படம் அப்படின்றது இப்போ வரைக்கும் கிடைக்கல. பட் இந்த வார்த்தைக்கான முற்றுப்புள்ளி வச்சாச்சு. ஐரோப்பிய விண்வெளி ஏஜென்சி அவங்க அனுப்பின சோலார் ஆர்பிட்டர் மூலியமாக ஒரு ரொம்ப நெருக்கமான வீடியோவை எடுத்திருக்கிறாங்க. அந்த வீடியோ பற்றின தகவலை இந்த ஜோடியில் நம்ம இன்டெப்த்தாக பார்க்கலாம். அது எப்படி எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ரொம்ப சுவாரஸ்யமான உண்மைகளை இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஐ எம் லோகபால கார்த்திகேயன். யூ ஆர் வாட்சிங் ஜெனித் ஆஃப் சயின்ஸ். சோலார் ஆர்பிட்டருடைய முக்கியமான வேலை சூரியனை ரொம்ப பக்கமாக போய் அதில் நடக்கக்கூடிய பல நிகழ்வுகளை கண்காணிக்கிறது. அப்போது நம்ம புதனை தாண்டி போகாமல் இருக்க முடியுமா என்ன? புதனை தாண்டி போகும்போது தான் இந்த வினோதமான ரொம்ப ஆச்சரியமான வீடியோ அப்படின்றது நமக்கு கிடச்சிது. ஜனவரி 3, 2023 அன்னைக்கு சூரியனுக்கு ரொம்ப நெருக்கமாக போன இந்த கிரகத்தை அந்த ஐரோப்பிய விண்வெளி ஏஜென்சி ரொம்ப ஈஸியாகவே பார்த்துருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த வீடியோ, இந்த வீடியோவை எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பல இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்றது இந்த ஸ்பேஸ் ப்ரோபுக்கு தேவைப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு பிஹெச்ஐன்னு சொல்லக்கூடிய போலோமெட்ரிக் அண்ட் ஹீலியோசிஸ்மிக் இமேஜர், அது மட்டும் இல்லாமல் இயூஐன்னு சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரீம் அல்ட்ரா வயலட் இமேஜர் அண்ட் ஸ்பெக்ட்ரல் இமேஜிங் ஆஃப் கர்னல் என்வரான்மெண்ட், இந்த மாதிரியான எக்கச்சக்கமான உபகரணங்கள் இந்த சோலார் ஆர்பிட்டரில் நம்ம பொருத்தப்பட்டனால நமக்கு இந்த சூரிய மறைவு, இல்லை இதை நம்ம புதன் மறைவுன்னு சொல்லலாமா, ஏதோ ஒன்று இந்த டிரான்சிஸ்டண்ட்டை நம்மளால் ஈஸியாக பார்க்க முடிஞ்சிருக்கு. பிஹெச்ஐ இந்த படத்தில் பார்த்தோம்னா புதன் வந்து சூரியனுக்கு கீழே வலது புறத்தில் ஒரு கருப்பு வட்டமாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். இந்த சின்ன கருப்பு புள்ளி நட்சத்திரத்துக்கு மேலே முழுவதும் ஒரு இருண்ட சூரிய புள்ளி மாதிரியே நமக்கு தெரியும். பட் இது வந்து சூரிய புள்ளி கிடையாது, இது ஒரு கிரகம், புதன் கிரகம். சூரியனை ஒரு நிலையான ஒரு ஸ்டாண்டர்டான இமேஜில் நம்ம பார்த்துருக்கோம். அதுவும் இந்த சூரியனை நகர்ந்து போகக்கூடிய இந்த புதன் கிரகத்தையும் நம்ம அப்பப்போ கண்காணிச்சிருக்கோம். பட் இந்த இயூஐயை வச்சு, இந்த கருவி வச்சு, இந்த சோலார் ப்ரூப் எடுத்த இந்த இமேஜ் கண்டிப்பாக நம்ம வரலாற்றில் ரொம்ப முக்கியமான ஒன்று. விஞ்ஞானிகளுடைய முக்கியமான கருத்துப்படி நம்ம சூரியன் உருவாகும் போதும் நம்மளுடைய சூரிய குடும்பம் உருவாகும் போதும் இந்த கிரகம் வினோதமாக செயல்பட்டுருக்கு. இந்த வினோதமாக செயல்பட்ட இந்த கிரகத்தை நம்ம இந்த அளவுக்கு பக்கத்தில் ரொம்ப அப்ரோச் பண்ணுறது ரொம்பவே ஆச்சரியம். எப்படி இருந்தாலும் புதன் இந்த ஒரு வினோதமான நகர்வை பார்த்த இந்த சோலார் ப்ரோபுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸை நம்ம சொல்லிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய ஸ்பைஸ் அப்படின்ற கருவி சூரியனுடைய ஒவ்வொரு அலைநீளங்களையும் தனித்தனியாக செப்பரேட்டாக பிரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இது ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ இது முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப தெளிவாக பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கு. ஸோ அதனால தான் நமக்கு இந்த அப்டேட் அப்படின்றது, இந்த அவுட்புட் அப்படின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நமக்கு தெரிஞ்சிருக்கு. இதோட முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த கருவி மூலியமாக சூரியனுடைய ஒவ்வொரு அடுக்குலையும் அதோடைய அணுக்கள் எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட்டோட ஃபீல் பண்ணுது அப்படின்றத கூட நம்மளால் ஈஸியாக இது மூலியமாக கண்காணிக்க முடியும். இது சூரியனுக்கு முன்னாடி போகிற இந்த புதன் கிரகத்தை பார்க்கறது மட்டும் இல்லாமல் சூரியனுடைய வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய வெவ்வேறு அடுக்குகளுக்கு முன்னாடி கடந்து போகிறதையும் நம்ம இன்டெப்த்தாக பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒன்று அப்படின்றத ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட் டி ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் ஸ்பேஸின் விண்வெளி இயற்பியலாளரும் ஸ்பைஸ் துணை திட்ட விஞ்ஞானியுமான மிகோ ஜான்வியர் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. ஒரு அறிக்கை ஒன்று அவர் வெளியிட்டிருந்திருக்காரு. மேலும் அந்த அறிக்கையில் அவர் சொன்னது என்னென்னா, சோலார் ஆர்பிட்டருக்கு இது ஒரு முக்கியமான ஒரு தருணம். சூரியனை சுற்றி வரக்கூடிய பல கிரகங்கள் இருந்தாலுமே சூரியனுக்கு ரொம்ப பக்கத்தில் நம்ம சூரியனை ரொம்ப சீக்கிரமாக சுற்றி முடிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா புதன் தான். புதனுடைய இந்த வினோதமான நகர்வை பார்க்குறது கண்டிப்பாக சோலார் ஆர்பிட்டர் கொடுத்து வச்சுருக்கணும். அதை நம்ம பார்க்குறதுக்கு நம்மளுமே ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும். ஒரு பெரிய அனிமேஷன் படம் ஒன்று ரிலீஸ் ஆகுதுன்னு நினச்சிக்கோங்க. அந்த பிரம்மாண்டமான அனிமேஷன் படம் அவதார் 1 அண்ட் அவதார் 2 மாதிரியான ஒரு பிரமிப்பை உண்டாகும்னு வச்சுக்கோங்க. அந்த பிரம்மாண்டமான படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பாக ட்ரெய்லர் பார்ப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் சோலார் ஆர்பிட்டர் சூரியனில் என்ன நடக்குது அப்படின்றத இன்றைக்கு தான் சொல்ல போகுது. அது ஒரு மெயின் பிக்சர். பட் அதுக்கு முன்னாடி போல் ட்ரெய்லர் அண்ட் டீசர் வெளியிடணும்ல, அதுதான் இந்த புதனுடைய ரொம்ப பக்கமாக அப்ரோச் பண்ண இந்த வீடியோ அண்ட் புதன் சூரியனை கடந்து போன அற்புதமான விளைவு.
கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். இதன் மூலியமாக நீங்கள் பாருங்கள் சூரியன் எவ்வளோ பெருசு அப்படின்னு. புதன் கிரகம் சின்னது தான், அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் இந்த புதன் கிரகம் சூரியனுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கும்போது சூரியன் எந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த பதிவு அவ்வளோதான். உங்களுடைய கருத்து ஏதாச்சும் நீங்கள் இருந்துச்சுன்னா மறக்காமன்ட்ட சொல்லுங்கள். நீங்கள் இந்த சோலார் ஆர்பிட்டர் மூலியமாக சூரியனுக்கு பக்கத்தில் அப்ரோச் பண்ணீங்க, புதனுடைய டிராஃபிக்கை நீங்கள் பார்த்தீங்க. இப்போ நம்ம 40 உரணங்களுக்கு முன்னாடி மனிதனால் செஞ்சு அனுப்பப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஸ்பேஸ் ப்ரோப் இப்போ எங்கே இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுப்போம். அதாவது வாய்ஜர் 1 அண்ட் வாய்ஜர் 2 அதுடைய இப்போ தற்போதைய நிலை என்ன? அது இறந்துடும் கண்டிப்பாக 2025. அது இறந்தாலுமே எந்த நட்சத்திரத்தில் அது தஞ்சமடையும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கான லிங்க் கண்டிப்பாக ஐகார்டில் ஷோ ஆகும், அல்லது ஐகார்டை செக் பண்ணுங்கள், அதுக்கான லிங்க் இருக்கும். இதன் மூலிமா நீங்கள் வாய்ஜர் 1 அண்ட் 2 கரண்ட் சுச்சுவேஷனை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி அடுத்து ஒரு வினோதமான விண்வெளி சார்ந்த பதிவெலாம் நம்ம கண்டிப்பாக சேர்ந்து பயணிக்கணும். அப்போது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் இல்லையா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் லோகபால கார்த்திகேயன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய். மரம் வளர்ப்போம், வரும் கால சந்ததிகளை காப்போம்.